வெல்கம் பேக் டு அடடா அருமை சேனல். இன்றைக்கி கருணை கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பிடி கருணை கிழங்குன்னு பேர். இது பருப்பு குழம்புக்கெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு பண்ணாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட சாப்பிட எலும்புகள் நல்லா உறுதியாகும். வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வாதம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. பசிக்காமல் இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், கரெக்டான டைத்துக்கு பசிக்கும். மூலம் அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய மாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாயிரும். ஏன் உடல் எடை கூட கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டாலே போதுங்க, நல்ல ஊட்டச்சத்து. இப்போ வானிலையை காய வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிச்சுக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரியணும். கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோலை உரித்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 20 பக்கம். இதில் சின்ன வெங்காயம் தான் மெயின், பெரிய வெங்காயம் சேர்த்தவே கூடாது. இது வந்து ஒரு மருந்து பொருள் மாதிரி தான், அதனால் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். படப்படன்னு எல்லாம் அந்த கடுகெல்லாம் பொரிஞ்சு வெடித்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்கணும். ஓகே, இப்போ சூடான எண்ணெயில் இதெல்லாம் வந்து பொரியும் போது கரெக்டான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப மெடிசினல் விஷயம் நிறைய இருக்கிறதுனால அதை அதிகமாக சேர்த்திக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்திக்கலாம். ஓகே, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பில் 1 கொத்து, இது இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் பெட்டர், ஏன்னா புளி வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்தணும் இந்த மாதிரி டிஷ்கெல்லாம். இது வந்து 2-3 நாள் 4 நாள் ஆனாலுமே உங்களுக்கு கெட்டு போகாது, அருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், இந்த மூணுமே வந்து மெயினாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோ. நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக இல்லாமல் நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் கரைச்சிட்டு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு புளி கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஓகே, இது ஒரு பக்கட்டை குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த டைமில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு, அதனால் நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஓகே, நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சரிங்க, இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கிளறிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறணும். கிளறிட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 5-8 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அதோடய புளிப்பு சுவை வந்து கரெக்டாக நம்ம போடக்கூடிய அந்த கிழங்கில் வந்து பிடிக்கும். இல்லைன்னா வந்து புளிப்பு ஒரு பக்கம் இருக்கும், கிழங்கு வந்து கிழங்கு வெறும் அந்த கிழங்காக தான் தெரியும். அதனால் இந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இந்த இதில் பிடிக்கணும்னா இது நல்லா வந்து கொதிக்கணும். ஓகே, இப்போ அரைச்ச தேங்காயை ஊற்றுறதுக்கு டைம் ஆகிட்டுருக்கு, மறைச்சி வச்சிட்டோம் ரெடியாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், புளித்தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே, நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்திடணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. குக் ஆகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 8 மினிட்ஸ் பக்கம் ஆகும். நீங்கள் வந்து லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதுருக்குலையும் அதை வந்து சேர்த்திடலாம். இதில் வந்து சின்ன சீரகம் நம்ம சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, நீங்கள் அந்த வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னா ஒரு மசிக்கிற அளவுக்கு இதை மட்டும் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா, ரொம்ப குழைய விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கொழ கொழன்னு அப்புறம் களி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கையிலே மசிக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நிறைய பேர் மிக்சியிலலாம் அரைச்சிருவாங்க, அது பார்த்தா குழம்பு மாதிரி ஆயிடும். மசியல் அப்படின்னா இந்த மாதிரி மசிச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மசிச்சதை போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி அந்த கிழங்குலேயும் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் ஒரு ஸ்பூன் கிரேவிலேயும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ வந்து எல்லாமே கரெக்டாக செட் ஆகும். குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி மசியல் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த பருப்பு குழம்புலாம் வச்சு அதை சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு வந்து வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம், மல்லித்தலை தூவிக்கலாம், அது உங்கள் பிரியம்தான்.
கருவேப்பிலை வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அது எப்போவுமே உடம்புல நம்ம நிறைய சத்து கொடுக்குங்கிறதுனால அடிக்கடி சேர்த்திக்கணும். இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ மசியல் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப அருமையான டிஷ்ஷு. ஸோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த பருப்பு குழம்பு வச்ச சாதம், அப்பளம், இந்த மசியல் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட எப்படி இருந்தது, உங்கள் டிஷ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சேனலில் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கலை அப்படின்னாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடடா அருமை சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.